வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஏப்ரல் 7 மதியம் 1:30 அறிக்கை. தற்பொழுது ஆய்வறிக்கையை பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் காலையில் அந்தமான் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சியும், இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சியும் நீடித்திருந்தது. இவை இரண்டும் ஒன்றிணைந்து சாதாரண ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டும் மேற்கு நோக்கி மேலில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடலின் வடக்கு பகுதி உயரழுத்தம் புதிதாக ஆந்திராவில் ஏற்கனவே தாழ்வழுத்தம் நீடித்தது, தற்பொழுது அது உயரழுத்தமாக நீடித்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழகத்தில் கிழக்கு திசை கடற்காற்று நுழைகிற காரணத்தினால நேற்று முன்தினம் போல் வெயில் இல்லாமல் நேற்றை போல் ரொம்பவும் குறைவாக செல்லாமல் ஓரளவிற்கு வெப்பம், அதிக உச்சபட்ச வெப்பம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இல்லாத அளவிற்கு சற்று குறைந்த வெப்பம் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவும் அதிகம்தான், கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு இருந்ததை விட இன்று சற்று குறைவான வெப்பம் நீடித்து கொண்டிருக்கிறது. கிழக்கு திசையிலிருந்து கடற்காற்று நுழைந்து கொண்டிருக்கிறது. இந்த கிழக்கு திசை கடற்காற்று வெப்பத்தால் லேசான காற்றை மேற்கு நோக்கி கடத்தி சென்று கொண்டிருக்கிறது. இந்த காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தின், அதாவது படத்தை பார்த்தா தெரியும், நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மலை மேலே, மலை மாவட்டங்கள் கிடையாது, மலை மேலே கேரளாவில் முதல் மழை கர்நாடக எல்லையோர கேரளாவில் வடக்கே மங்களூரை ஒட்டிய பகுதிகளில் மழை தொடங்கும். அடுத்தது கோழிக்கோடு மழை தொடங்கும். பிறகு அப்படியே பார்த்திங்கன்னா வடக்கு கேரளாவில் மழை தொடங்கும். பிறகு அப்படியே படிப்படியாக தெற்கு கேரளா மழை தொடங்கும். ஆங்காங்கே கர்நாடக எல்லை ஒட்டிய கேரளா பகுதியில் மழை தொடங்கும். அடுத்தது கோழிக்கோடு அந்த பகுதியிலும், கோழிக்கோடு, காசர்கோடு, மாஹே போன்ற பகுதியில் மழை தொடங்கும் இடிமழை. பிறகு அப்படியே கொச்சி, எர்ணாகுளம், இன்னும் தெற்கே வந்து ஆலப்புழா, கொல்லம், கோட்டயம், திருவனந்தபுரம் இந்த பகுதியில் மழை தொடங்கும். இந்த மழை மாலை இரவு நேரங்களில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தின் தென்பகுதி, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடக்கு பகுதி, பரவலாக கிடையாது, திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டிய பகுதி மற்றும் தென்காசி மாவட்டத்தின் செங்கோட்டையை ஒட்டிய பெரும்பாலும் கேரள பகுதி லேசாக உள்ளே வரலாம். திருநெல்வேலி தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் சதுரகிரி மலைக்கு மேற்கே மலைப்பகுதி வச்சுக்கலாம். இதுவரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. மலைப்பகுதி மட்டுமே, தென் மாவட்டங்களின் மலையை ஒட்டிய மலைப்பகுதி மட்டுமே, கேரளாவை ஒட்டிய மலைப்பகுதி மட்டுமே. இன்றைக்கு நாளை 8-ஆம் தேதி மறுதினம் 9-ஆம் தேதி இதேபோல் கேரளாவை ஒட்டிய தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இடிமழை ஆங்காங்கே ஒதுக்கி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் 8, 9, 2 தேதியில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கும். தமிழகத்தில் மதியம்னு சொல்வதை விட காலை 11 மணிக்கு மேல் தமிழக கடல் ஓரத்தில், அதாவது புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தின் கடல் ஓரத்தில் லேசான மழை ஆங்காங்கே இடிமழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இடிமழையாக லேசாக ஆங்காங்கே நாளை 8, மறுதினம் 9, 2 நாட்களும் ஆங்காங்கே ஒரு இரு இடங்கள் தான் சொல்ல முடியும். புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் 2 இடத்தில் வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்கும் மழை. அடுத்தபடியாக 10-ஆம் தேதியிலிருந்து காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை, காற்று சுழற்சியுடன் வெப்பச்சலன மழை தொடங்கியிருக்கிறது. 10-ஆம் தேதியிலிருந்து முதல் மழை தென் மாவட்டத்தின் எல்லா மாவட்டத்துக்கும் தொடங்கும். அதாவது புதுக்கோட்டைக்கு தெற்கே, திண்டுக்கலுக்கு தெற்கே இந்த மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி,
தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கு. வரக்கூடிய 10ஆம் தேதி ஆங்காங்கே தொடக்கும் மழை. 10ஆம் தேதியே டெல்டா மாவட்டங்கள்லேயும், கடலோர டெல்டாவில் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே. 12ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டங்களும். 14ஆம் தேதி உறுதியாக, இப்போ 10, 11, 12, 13ஆம் தேதி இந்த 4 நாட்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி பெரும்பாலிடங்களில் ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கோம். 14ஆம் தேதிக்கு மேல் ஒதுக்குவது என்பது அளவில் குறையும். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல மழை உருவாகி பெய்து விட்டு நின்றுவிடும். ஆனால் 14ஆம் தேதி ஒரு இடத்துல உருவாகும் மழை அடுத்தடுத்த ஊர்களுக்கு நகர்ந்து பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிலும் ஒதுக்கும். வெப்பச்சல மழை, கோடை மழை என்பது ஒதுக்கத்தான் செய்யும். ஒரு நாள் ஒதுக்கினாலும், அடுத்த நாள் ஒதுக்கினாலும், அடுத்த நாள் ஒதுக்கினாலும் 18ஆம் தேதிக்குள் ஒரு மழை பெய்துவிடும் கண்டிப்பாக. டெல்டா மாவட்டங்களுக்கும் அந்த மழை வாய்ப்பு இருக்கிறது. 14ஆம் தேதிக்கு மேல் தமிழகத்தில் எல்லா பெரும்பாலான மாவட்டங்களும் இருக்கும். நல்லா பாருங்கள், எங்கள் ஊர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். தமிழகத்தின் 10ஆம் தேதிக்கு மேலே தென் மாவட்டங்களும், டெல்டா மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், 10ஆம் தேதியிலிருந்து 11ல் இருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பு, 12ல் இருந்து மேலும் கூடுதல் பரப்பு, வாய்ப்பு 15ஆம் தேதியிலிருந்து 14க்கு மேல், 15ல் இருந்து 15, 16, 17, 18 இந்த நாட்களில் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே, உங்கள் ஊர் உட்பட. இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இன்னமும். சென்னை திருவள்ளூர் கூட திருத்தணி பகுதிக்கு இருக்கும். திருவள்ளூர் கிழக்கு, காஞ்சிபுரம் கூட காஞ்சிபுரம் மாவட்ட தலைநகர், கிழக்கு மேற்கு பகுதிக்கு இருக்கலாம். காஞ்சிபுரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் மேற்கு பகுதிக்கு இருக்கலாம். அதே போல் கடல் ஓரப்பகுதி கூட, தெற்கு கடல் ஓரப்பகுதி செங்கல்பட்டு மாவட்டத்து கூட இருக்கலாம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சிக்கெலாம் இருக்கும். ஆனால் அந்த திருவள்ளூர் கிழக்கு பகுதி, சென்னை, காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி, இது மட்டும் சென்னை ஒட்டிய பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. பிற இடங்கள் எல்லாமே நல்லா பாருங்கள். நான் எங்கேயுமே ஒதுக்கலை. தமிழ்நாட்டில் ஒரு 3 மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, சென்னை, அதில் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மட்டும் கொஞ்சம் சந்தேகம் தெரிவிச்சிருக்கிறேன் இந்த 18ஆம் தேதிக்குள்ளற மழையை. ஆனால் பிற மாவட்டங்கள் எல்லாமே சித்திரை 1, ஏப்ரல் 14ல் இருந்து 10ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 14 பரப்பில் கூடும், 15 மேலும் பரப்பில் கூடும், 16, 17, 18 மேலும் பரப்பில் கூடி பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். ஆனால் ஒரு இடத்துல கனமழையாகவும், ஒரு இடத்துல மிதமான மழையாகவும், ஒரு இடத்துல லேசான மழையாகவும், அதே அருகே தூறலாகவும், அருகேயும் சில ஊர்களை ஒதுக்கிவிட்டும் போகும். இப்படித்தான் மழை இருக்கும். அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய மழை 10ஆம் தேதிக்கு மேல் ஆங்காங்கே வந்து, 14ஆம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தொடங்கி, 17, 18, 19 பெரும்பாலான இடங்கள் பெய்து ஒதுக்கியும் விட்டு செல்லும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெப்பநிலையானது வரக்கூடிய நாட்களில் 2 டிகிரி குறைந்தாலும், அதாவது 107, 108 டிகிரி போனது ஃபாரன்ஹீட்டில், 100 டிகிரி, 104 டிகிரி என்ற அளவிலே குறைந்திருந்தாலும், சில இடங்களில் மேலும் கடலோரம் காற்று நுழைவதன் காரணமாக குறைந்திருந்தாலும், மீண்டும் பிறகு வரக்கூடிய நாட்களில் உயரும். ஆனால் இந்த வெப்பநிலை குறைந்திருக்கும் நாட்களில் புழுக்கம் அதிகமாக இருக்கும். புழுக்கம் கண்டிப்பாக இருக்கும், மழை பொழிவை கொடுக்கும். நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரல் 1st நாட்களில் மே 1-2 வாரம் மழை தெரியுது. உறுதியான மழை எப்பொழுதுமே அங்கே பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை உறுதியாக பெய்யக்கூடிய நாள்னு பார்த்திங்கன்னா, இப்போ காற்று கிழக்கேந்து வருது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தென்கிழக்கிலேருந்து வரும், இன்னும் கொஞ்சம் நாள் கழிஞ்சு தெற்கேந்து வரும், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தென்மேற்கிலேருந்து வரும். அப்போ தென்மேற்கிலேருந்து வரும் பொழுது காற்று வடகிழக்கு பகுதி மாவட்டங்களில் போய் குவிக்கும். அதனால் மழையெல்லாம் இருக்கும், தாமதம் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக உங்களுக்கு இவ்வளோ அறிக்கையிலையும் புரிந்திருக்குமென்று நினைக்கிறேன். எங்கள் மாவட்டம் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் கேரளா, அதனை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டுமே. டெல்டா மாவட்டத்தின் தெற்கு கரை ஓரம் கடல் பகுதினே வச்சுக்கலாம், அலையாத்தி காட்டுப்பகுதியிலிருந்து கோடியக்கரை முனையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாளை மறுநாள் எங்காவது ஒரு இடத்துல லேசாக தூரலாக நினைக்கலாம். 10ஆம் தேதிக்கு மேலே ஆங்காங்கே தொடங்கும் தென் மாவட்டங்களில். 10ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடுதல் பரப்புலையும், 14ஆம் தேதிக்கு மேலே பெரும்பாலான மாவட்டங்கள்லேயும், ஏற்கனவே ஒதுக்கிய 3 மாவட்டங்கள் ஒன்று சொல்லியிருக்கேன், அதை பார்த்துங்க. ஆகவே
எங்க மாவட்டம் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். உங்களுக்கும் 14ஆம் தேதியிலிருந்து மழை உண்டு. ஆனால் நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்காது. பெரிய அளவில் ஏரி குளங்களாக நிரப்பாது. வெப்பச்சலன இடிமழை பெய்யும், கொஞ்ச நேரம் நிற்கும், இடி அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட வானிலை 10ஆம் தேதிக்கு மேல் 14ஆம் தேதிக்கு மேல் கூடுதல் வாய்ப்பு. 15, 16, 17, 18 நல்ல வாய்ப்பு தருகிறது. இணைந்திருங்கள், நாளை காலை சந்திப்போம். நன்றி.